தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் என வெயிலின் அளவு பதிவாகியுள்ளது. நாளுக்கு நாள் வெயில் கொடுமை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே தலை காட்டுவதற்கே அச்சமடைந்துள்ளனர். இந்த கோடை காலங்களில் மனிதர்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். பெரும்பாலும் உஷ்ணம், தோல் நோய்கள், அம்மை போன்ற நோய்களை பரவும். ஆனால் தற்பொழுது ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் நோய் பரவுவது மக்களிடையே பதற்றத்தை உண்டாக்கியுள்ளது. ஹீட் ஸ்ட்ரோக் என்றால் என்ன என்ற கேள்வி உள்ளூரை எழுந்தாலும் இதற்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் விளக்கம் அளித்துள்ளார். இப்போ ஏற்கனவே காமனாக வர்றது வந்து இந்த ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக், இது ஒன்று இருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்டாக இது வரைக்கும் எந்த ஹீட் ஸ்ட்ரோக்கும் நமக்கு ரிப்போர்ட் ஆகலை. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சில வைரல் டிசீஸ் வரும், சில அம்மைக்கு சொல்கிற மாதிரி அந்த மம்ஸு, மீசல்ஸ் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பர்டிகுலராக மம்ஸ் வந்து கொஞ்சம் கேஸஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆனால் இதை பற்றின பயம் தேவையில்லை. இது வந்து சோஃபார் இப்போ ரிப்போர்ட் ஆனதெல்லாமே வந்து ஒரு மைல்டு செல்ஃப் லிமிட்டிங் சொல்லுவோம், தானாகவே 2-3 நாளில் சரியாக போகிற மாதிரி தான் இருக்குது. மனிதனின் உடல்நிலையில் 98.6 ஃபாரன்ஹீட், அதாவது 37 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும். ஆனால் இதன் அளவு 41 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்ற நோய் தாக்க நேரிடுகிறது. வறண்ட வானிலையால் வியர்வை வராமலும் வியர்வையை வெளியேற்றும் அமைப்பை செயல்பட விடாமலும் தடுக்கும் வல்லமை இந்த நோய்க்கு உண்டு என கூறப்படுகிறது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடுமையான தலைவலி, வாந்தி, மயக்கம் ஏற்படும். சில நேரம் ஹீட் ஸ்ட்ரோக்கால் உயிரிழப்பு கூட நேரிட வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரித்துள்ளனர் மருத்துவர்கள். யாராவது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் என்ன இருக்கும்னா, ஒரு தலைவலி வரும், மயக்கம் வர மாதிரி இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும், ஹீட் கிராம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தயவு செய்து அவங்கள உடனடியாக அருகிலுள்ள நிழலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டெம்பரேச்சர் கூல் பண்ணுங்க. 108 கால் பண்ணீங்கன்னா அவங்க உடனடியாக அவங்கள அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. வெயில் காலங்களில் குழந்தைகள், முதியவர்கள் வெளியே வர வேண்டாம் என்றும், குறிப்பாக மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை வெளியே செல்வதை தவிர்ப்பது சிறந்தது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் வெளியே போகிறத குறைச்சிக்கணும். ஸோ பர்டிகுலராக 12 மணிக்கு அப்புறமும் ஒரு 3-4 மணி வரையும் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்டோர்லேயே இருங்க. அது இல்லாமல் போதுமான அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தாகம் எடுக்கலைனாலும் தொடர்ந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. வெயில் கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்க தமிழகத்தின் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் கூடுதலாக 10 படுக்கைகள் தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்தார். இது தவிர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு முதலில் உடலை குளிர்ச்சி அடைய செய்ய ஐஸ் பேக், ORS பவுடர் போன்றவை வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. த்ரூ லோக்கல் பாடிஸ் வந்து 1000 இடங்களில் தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்க. அந்த இடங்கள்லையும் சுகாதாரத்துறை மூலம் இந்த ORS சொல்யூஷனை இருக்கிறத உறுதிப்படுத்துவோம். இதையும் மீறி யாருக்காவது ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் வேணும்னா இதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக பெட்ஸு ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இதில் என்ன பண்ணோம்னா இந்த ரேப்பிட் கூலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஓரியன்டேஷன்லாம் முடிச்சுட்டு வேணும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துப்போம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால் இதுவரை உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றாலும் மருத்துவர்கள் சுகாதாரத்துறை அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றுவதன் மூலம் பாதிப்பிலிருந்து காப்பாற்றலாம் என சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாலை ஒரு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசப்புடன் செய்தியாளர் ஷெலினா.